தன்னை வந்து இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களை நோயிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று அரும்பணி செய்து கொண்டிருக்கிற மருத்துவ சமூகத்தைச் சேர்ந்த இளம் பெண் பாலியல் வன்புணர்வு செய்து கொலை செய்யப்பட்ட ஒரு நிகழ்வை வந்து காலதாமதமாக தவறான செய்தியை அந்த நிர்வாகம் வந்து அவங்க குடும்பத்திற்கு தெரிவிக்கு பதினாறு காயங்கள் பதினாறு காயங்கள் வந்து தலை முடிய பிடிச்சி அமைக்கிருக்கான் என்னங்க தலையை பிடிச்ச மக்கள் முகம் கழுத்து கைகள் பிறப்பு உறுப்புகள் இத்தனையும் வந்து அசால்ட்டு பண்ணியிருக்குது அப்படின்னு பதினாறு காயங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ விருப்பத்துக்கு மாறான வன்புறவு செய்வதற்கு மிக கடுமையாக தாக்கி அவனுடைய கைக்குள் கொண்டு வந்து அந்த நிகழ்வு நடத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத வந்து தெளிவான முறையில் இந்த போஸ்ட் ரிப்போர்ட் போட்டு இப்போ சொல்லியிருக்கிறது ஒழிய இதில் முன்னால் இந்திய மெடிக்கல் கவுன்சிலுடைய தலைவராக இருந்தவர் அவர் வந்து என்ன செஞ்சுருக்காரு டாக்டர் ஜா ஜெயலால் அப்படிங்கிறவர் வந்து அவர் வந்து ஒரு அதை ஸ்டடி பண்ணி ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வணக்கம் சார் வணக்கம் கல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறது வந்து ஒரு நாட்டை வந்து உச்சநீதிமன்றம் அந்த வழக்கு வந்து தாமாக எடுத்து வந்து சில அதிரடி உத்தரவுகள் பிறப்பித்திருக்காங்க ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரியா வந்து இந்த வழக்கு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அதாவது மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் அந்த மருத்துவமனைங்கிறது மட்டும்தான் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அப்படின்னு தான் சரியா இருக்கும் அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரண்டாம் ஆண்டு முதுநிலை படிக்கிற ஒரு மாணவி அவர் பெயரை சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்குது அவர் பெயரை வந்து எதுக்கு ஊடகங்களில் சொன்னீங்க எதுக்கு இதை நம்ம குறிப்பிட்றோம் அப்படின்னா ஊடகங்களில் வந்து இது போல் பாதிக்கப்பட்டு ஏற்கனவே துன்பப்படுகிற ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெண்ணுடைய பெயரை மீண்டும் வந்து பொது வழியில் வந்து நம்ம வந்து துன்புறுத்தலுக்கு ஆளாக்கக்கூடாது அல்லது அவமானப்படுத்தக்கூடாது என்கின்ற நாகரத்தை இந்திய தளங்களில் வந்து முறையாக சுப்ரீம் கோர்ட் வரை கடைபிடித்து வருகிறார்கள் எனவே அவருடைய பெயர் செய்வது குறிப்பிடுவது சரியாக இருக்காது எனவே மருத்துவக் கல்லூரி கருத்தரங்க அறையில் போய் இரவு மூன்று மணி வரைக்கும் அவங்க வேலையை செஞ்சுருக்காங்க அப்படி வேலையை செஞ்சுட்டு ஒரு மூன்றரை மணி டு நாலு மணி ஒரு டூ ஹவர்ஸ் ரெஸ்ட்டு அதுக்கு மேலே அங்கே இருக்காது ஒவ்வொருத்தருக்கு நைட்டு மாத்திரை கொடுத்துட்டோன்னு வைங்களேன் அவருக்கு வந்து சிக்ஸ் அவருக்கு அப்புறம் காலையில் மாத்திரை அவர் ஆறு மணிக்கு தான் வரும் மருத்துவர்கள் கையிலே பிடிச்சிட்டு அல்லது ஒரு ட்ரிப்பு போட்டுட்ருக்காங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு மணி நேரம் ஓடிட்டுருக்கோம் நர்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க நர்ஸ்லாம் ஒழுங்காக பார்க்குறாங்களாங்கன்னு சூப்பர்வைஸ் பண்ணுறது தான் அந்த டாக்டர் நர்ஸுங்களாம் ஒரு வேளை வந்து பார்க்க விடாமல் ஒரு நோயாளி இருந்தோம் அதனால் ஒரு நோயாளி இறப்பு ஏற்பட்டக்கூடாதுன்னு தன் உயிரை வந்து பொருட்படுத்தாமல் முப்பத்தி ஆறு மணி நேரம் இந்திய மருத்துவக் கல்லூரிகளில் நிலவும் சூழ்நிலைக்கு என்ன காரணம் அப்படின்னா நமது இந்திய நாட்டில் வந்து எவ்வளோ பேருக்கு சம்பளம் கொடுக்க முடியும் அல்லது மருத்துவக் கல்லூரியில் வந்து சமீப காலமாக தான் வந்து நீ மிகப்பெரிய வளர்ச்சியை வந்து எட்டி கொண்டு இருக்கிற மொழியை அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு கிராமத்துக்கு உள்ளடக்கி ஒரு ஜிஹெச் இருக்கிறது தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ மெட்ராஸ் ஜிஹெச்க்கு வர்றதுக்கு இப்போ இல்லாமல் திருவள்ளூர்லாம் மெட்ராஸ் ஜிஹெச் வருவாங்க காஞ்சிபுரத்தில் இப்போ காஞ்சிபுரத்தில் ஒரு மாவட்ட மருத்துவமனை திருவள்ளூரில் ஒரு மாவட்ட மருத்துவமனையில் வந்ததுக்கப்புறம் பனிச்சுமை குறைந்திருக்கும்னு நம்ம கருதுகிறோம் ஆனால் அங்கே அவ்வளோ கூட்டம் இருக்குது ஆர்ஜிகன் மருத்துவமனை அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை சமாளிக்க வேண்டிய ஒரு இடத்துல தான் அந்த பெண் வந்து முப்பத்தி ஆறு மணி நேரம் பணி செய்திருக்கிறார் ஆக அவ்வாறு தன்னை வந்து இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களை நோயிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று அரும்பணி செய்து கொண்டிருக்கிற மருத்துவ சமூகத்தைச் சேர்ந்த இளம் பெண் பாலியல் வன்புணர்வு செய்து கொலை செய்யப்பட்ட ஒரு நிகழ்வை வந்து காலதாமதமாக தவறான செய்தியை அந்த நிர்வாகம் வந்து அவங்க குடும்பத்திற்கு தெரிவிக்கு ஒரு பாலியல் வன்புணர்வு தான் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்கின்ற தகவலை அந்த குடும்பத்திற்கு தெரிவிக்காமல் சார் என்ன சார் முதல்ல வந்து உடல்நலம் சரியில்லைன்னு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க ஒரு உண்மைக்கு மாறான தகவல்களை பெற்றோரிடம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு வந்து பிரசன்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேள்வி என்ன வந்ததோ அந்த கேள்வியெல்லாம் தாண்டி உச்சபட்சமா ஒரு கேள்வியை வந்து உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்கு இன்னைக்கு இது பார்த்தீங்கன்னா வழக்கு தாமதமாக பதிவு செய்வதற்கான காரணம் என்ன வழக்கே பதிவு செய்யாமல் இருக்கா பஞ்சமா பாவிகள் இந்த நாடு வந்து எழுபத்தி எட்டாவது தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற பொழுது ஒரு முதன்நிலை மருத்துவ மாணவர் வந்து அவர் பணி செய்த இடத்துல ஒரு கருத்தரங்க அறையில் வந்து பாலியல் வன்புணர்வு செய்து கொலை செய்யப்பட்ட ஒரு நிகழ்வில் பெற்றோருக்கு தாமதமாக தகவல் தெரிவித்தது ஏன் சுப்ரீம் கோர்ட்டு கேட்குற கேள்வி முன்னுக்கு பின்னால் முரணான தகவல்களை ஏன் வந்து முதல்வர் வந்து அந்த குடும்பத்துக்கு தெரிவிக்க வேண்டும் இரண்டு மூன்று இந்த எஃப்ஐஆர் பார்த்திங்களா நீண்ட நேரம் அந்த அந்த குடும்பத்திற்கு அந்த பாடியை ஒப்படைச்சதுக்கு அப்புறமே வந்து இந்த எஃப்ஐஆர் வந்து இரவு பதினொன்றரை மணிக்கு போடப்பட்டிருக்கிறது இவ்வளவு காலதாமதமாக இந்த எஃப்ஐஆர் பதிவு முதல் தகவல் அறிக்கையின் அறிக்கையின்படி தான் விசாரணையை தொடங்கணும் விசாரணைகளில் போயிட்டு இருக்க போது அந்த அந்த பெண் ஏஆர் ஆ அதாவது ஏஆர் காப்பின்னு சொல்லுவாங்க அது வந்து அந்த ஏஆர் காப்பியில் பதிவு பண்ணுறவர்களுக்கு வந்து சரியான முறையில் பதிவு செய்யப்படாத ஒரு டீம் அதில் பார்த்தீங்கன்னா அந்த வெஜைனல் டியூப் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து அதில் அதில் இருக்கிற ஃப்ளூய்டு வந்து என்ன ஃப்ளூயேடு அப்படின்னு கூட சொல்ல தெரியாத ஆட்கள் வந்து இதை இருக்கிறார்கள் அதை வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து போலீஸ் வந்தோடனே வந்து இன்கோஸ்ட் அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க இன்கொஸ்ட்டில் வந்து வெளிப்படையான காயங்களை தான் காவல்துறை வந்து கண்காணித்து கிட்டத்தட்ட ஒரு ரேப்பன் மாடர் மார்டர் அப்படின்னு ஏன்னா அந்த பெண்ணுக்கு ஏற்பட்டு இருக்கிற காயங்கள் அந்த ஸ்மாத்தரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காயங்கள் அது வன்புணர்வுக்கான காயங்கள் எப்படிங்கிறது செக்ஷுவல் அசால்ட்டுக்கான காயங்கள் அப்படிங்கிறத வந்து உறுதி செய்திருக்கு காவல்துறை அப்படி உறுதி செய்திருந்த போதிலும் உறுதி செய்திருந்த போதிலும் இந்த இந்த ஏஆர் காப்பி வந்து தவறுதலாக பெல்விக் ஸ்போனு உடஞ்சிருச்சு அப்படின்னும் தவறாக பதிவு பண்ணி ஒரு மிகப்பெரிய தவறான முன்னுதாரணத்தோடு முறையாக வந்து ஹேண்டில் பண்ணலை பெஜைனல் ஏரியா அப்படிங்கிறது வந்து நான் ஃபோர் பார்ட்ஸாக இருக்குது அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹைமன் என்னங்க இந்த விஜய்னாங்கிறது வந்து ஒரு டியூப் தான் அது வந்து ஒரு ஒரு சதை சார்ந்த ஒரு டியூப்பு அந்த டியூபுல அப்புறமே பார்த்தீங்கன்னா செர்விக்ஸ் ஒரு ஏர் அது வந்து அதுக்கப்புறம் ஒரு சின்ன டியூப்பு இதில் வந்து ஒரு கான்டாக்ட்டு அதுக்கப்புறமே வந்து இது பண்ணுவேன் அங்கே பெரிய ஸ்டோர் ரூம் அங்கே இல்லை ஸ்டோரேஜ் பாயிண்ட் அங்கே இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூட்ரஸ் அப்படி போய்டும் யூட்ரஸில் போய் கனெக்ட் ஆச்சுன்னா ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் செமன்ஸ் வந்து இட் வில் பி டேக்கட் டூ ஓவரி ஓவரிக்கு போனதுக்கப்புறம் அந்த கருமுட்டையாய் மாறி அது குழந்தையாய் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது இல்லையா இதில் வந்து ஹைமண்ட் வெஜைனா அண்டு செர்விக்ஸு அப்படிங்கிற இந்த மூன்று ஏரியாவிலையும் வெனிட்ரேஷன் நடந்திருந்த போதிலும் அங்கே வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி எம்எல் அப்படிங்கிற அளவுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்போ மருத்துவ அறிவே இல்லாத ஒருவரால் வந்து இந்த முதல் தகவல் அந்த ஏஆர் காப்பி ஏஆர் காப்பி பதிவு செய்ய அதுவே வந்து போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்னு சிலரால் வந்து தவறாக சொல்லப்பட்டுக்கிறோம் இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்து முறையாக வந்து ஸ்டடி பண்ணப்பட்டு டாக்டர் ஜார்ஜ் ஜெயலலார் அப்படிங்கிறவர் வந்து இப்போ வந்து இது கான்ஃபிடான்சியல் கான்ஃபிடென்சியலாக இருக்கணும் இந்த ஒரு பெண் வந்து பாலியல் பலாத்காரம் செஞ்சு இப்படிலாம் ஆகிருக்குதுங்கிற இதை வந்து அது ஒரு லீகல் மெட்டீரியல் அப்படிங்கிறதுனால லீகல் எவிடன்ஸுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுனால காவல்துறை அதை பாதுகாப்பு முறையில் இப்போ வந்து ப்ராப்பர் போஸ்ட்மார்ட்டத்துடைய ரிப்போர்ட்டை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதை வந்து வெளிப்படையாக சொல்லவில்லை அதை வந்து சில அதிகாரிகளுக்கு மட்டும் தெரிந்ததில் வந்து முன்னாள் முன்னாள் இந்திய மெடிக்கல் கவுன்சிலுடைய தலைவராக இருந்தவர் அவர் வந்து என்ன செஞ்சிருக்காரு டாக்டர் ஜா ஜெயலால் அப்படிங்கிறவர் வந்து அவர் வந்து ஒரு அதை ஸ்டடி பண்ணி ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா மேனுவல் ஸ்ட்ராங்குலேஷன் டியூ டு ஸ்மாதரிங் அவர் வந்து தன்னுடைய தன்னுடைய ஆளுமையை அதாவது இவன் வந்து கரு ஒரு பாலியல் வன்கொடுமை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுறான் பார்த்தீங்களா அதில் வந்து தன்னை மீறாமல் இருக்கணுங்கிறதுக்காக அவங்கள வந்து வாய் மூக்கு போன்ற பகுதிகளை வந்து ஸ்டாங்குலேட்னா வச்ச மூச்சு விடாமல் அது பேச்சு வராமல் வந்து அமுக்கி அந்த ஸ்டாங்குலேட் பண்ணியிருக்கான் அந்த மாதிரியான ஸ்டாங்குலேஷன் நடக்கிற பொழுது அந்த மூக்கில் வந்து வெளியாக கண்டிப்பாக ரத்தம் வந்து சேரும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் அதுக்கு தான் வந்து மேனுவல் ஸ்டாங்குலேஷன் டியூ டு ஸ்மாதரிங் மூச்சு விடாமல் அமுக்கினதில் அவங்களுக்கு வந்து மேனுவல் ஸ்டாங்குலேஷன் நடந்திருக்கு அதனால மூக்கில் காயங்கள் ஏற்பட்டிருக்கு ரத்தம் இருக்குது த எவிடென்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்ஃபுல் பெனிட்ரேஷன் அவங்களுடைய விஜய்னா வெஜயனல் பார்ட்டில் வந்து அவங்களுக்கு விருப்பத்துக்கு மாற ஃபோர்ஸ்ஃபுல் பெனிட்ரேஷன் நடந்திருக்குது அப்படின்னா வந்து பாலியல் பலாத்காரம் நடந்திருக்கிறது அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்தியிருக்குது உறுதிப்படுத்தியிருக்குது செக்ஸுவல் அலா அசால்ட் ஃபவுண்டு ஒருத்தர் வந்து செக்ஸுவலாக வந்து கை கொள்ள வேண்டும் மேலாண்மை செய்ய வேண்டும்ங்கிறதுக்காக எத்தனை முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டுமோ அத்தனை முயற்சிகளும் மேற்கொண்டு அசால்ட் அசால்ட்னா போட்டு அமுக்கி முடிஞ்சு காலைய காலை பிரித்து அந்த அவனுடைய அந்த இச்சையை நிறைவேற்றுவதற்காக படுத்துகிற பாடு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் செக்ஸுவல் அசால்ட் அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க அப்புறம் ஒயிட் விசிட் ஃபவுண்ட் அப்படின்னு போடுறாங்க தட் இஸ் ஒயிட் கலர் இதுதான் சரியான அவங்க வந்து அந்த நேரத்தில் உயிர் பிறந்த போதிலும் வெஜைனல் ட்ராக் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த ட்ராக்ல ஒயிட் லிக்யூட் இருந்ததை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சதில் அதில் என்ன செய்யணும் ஒரு தடவை எஜாக்குலேஷன் ஆகிற பொழுது அது வந்து த்ரீ டு ஃபைவ் எம்எல் தான் வந்து டிரான்சாக்ஷன் ஆகும் தான் வந்து அறிவியல் பூர்வ பூர்வமாக உணரப்பட்ட செய்திகள் ஃபிப்டி எம்எல் வந்து நிற்கிறதுக்கான பேசேஜ் அங்கே இல்லை இல்லை அப்படிங்கிறது தான் வந்து இதனுடைய உட்கார் பொருள் அதை வந்து தெளிவாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்புறம் ஐந்தாவது பாயிண்ட் என்னங்க பதினாறு காயங்கள் பதினாறு காயங்கள் வந்து தலை முடியை பிடிச்சி அமைக்கிருக்கான் என்னங்க தலையை பிடிச்சி அமைக்கிருக்கான் முகம் கழுத்து கைகள் பிறப்பு உறுப்புகள் இத்தனையும் வந்து அசால்ட்டு பண்ணியிருக்குது அப்படின்னு பதினாறு காயங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்ப விருப்பத்துக்கு மாறான வன்புறவு செய்வதற்கு மிக கடுமையாக தாக்கி அவனுடைய கைக்குள் கொண்டு வந்து அந்த நிகழ்வு நடத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத வந்து தெளிவான முறையில் இந்த போஸ்ட் பார் போட்டு இப்போ சொல்லியிருக்கிறத ஒழிய இதில் பின்னணியில் இருந்தவர்கள் யார் அப்படிங்கிறத வந்து இதுவரைக்குமே வந்து கிடைச்சிருக்கிற எவிடன்ஸ் என்ன அப்படின்னா சுமார் நாலு மணி அளவில் ராயின் ஒருத்தர் நோத்திர ஆமாம் சஞ்சய் ராய் காவல்துறை நண்பராக பணி செய்து கொண்டிருந்த சஞ்சய் ராய் முப்பத்தி மூணு வயது உடைய குற்றவாளி அந்த அவங்க தனியாக வந்து ஓய்வெடுத்த அறை பகுதிக்கு அவர் வந்து நான்கு மணிக்கு சென்று நான்கு நாற்பத்தைந்துக்கு அவர் வெளியே போயிருக்கிறார் உள்ளே நுழைகிற பொழுது அவருக்கு வந்து அந்த காதில் மாட்டிக்கிற அந்த ஹெட்ஃபோன் வந்து அணிந்து போயிருக்கிறார் செல்ஃபோனு அந்த ஹெட்ஃபோனு செல்ஃபோனும் அவசரத்தில் அந்த இடத்துல விட்டு சென்று விட்டார் அந்த செல்ஃபோனே வந்து அந்த ஹெட்ஃபோனை ஆன் பண்ணி பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகும்போது இந்த செல்ஃபோனுக்கு தான் இந்த ஹெட்ஃபோன் வந்து இணையிதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டு இந்த செல்ஃபோன் யாருடையதுங்கிறத கண்டுபிடிக்கிற போது உடனடியாக காவல்துறை கண்டுபிடிச்சிடுச்சு இப்போ இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிவிட்டு அவர் அவருடைய அறையில் போய் தன்னுடைய துணியெல்லாம் துவைச்சி சுத்தப்படுத்திட்டு வேறு ஒரு உடையை மாட்டிக்கிட்டு ஆனால் அவன் வந்து அப்போ ஏற்பட்ட அவன் காலில் ஏற்பட்ட இரத்த கரைகளை மட்டும் கழுவ மறந்துவிட்டான் அதாவது இன்வெஸ்டிகேஷன் பாயிண்டில் இப்போது ஒரு நான் என்ன சொல்லணும் அப்படின்னா எப்போவுமே சம்பவம் நடந்த இடம் இருக்குது பார்த்திங்களா அது தகவல்களின் சுரங்கம்னு சொல்லுவாங்க எந்த விசாரணை அதிகாரி விசாரிக்கிறாரோ அதை வச்சு தான் அந்த கேஸ் இப்போ எப்படி திரு அருண் அவர்களுடைய தலைமையில் விசாரிக்கிற பொழுது தோண்ட தோண்ட வந்து பல்வேறு தகவல்கள் வந்து கிடைத்து கொண்டே இருக்கிறதோ அதுபோல் தான் இந்த வழக்குலேயும் வந்து கிடைப்பதற்கான தகவல்கள் வந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் அவருடைய செல்ஃபோனு ஹெட்ஃபோனு போன்ற தகவல்களும் அவர் வந்து ஏற்கனவே வந்து கல்லூரி முதல்வராக இருக்கிற அந்த கல்லூரிய முதல்வராக இருக்கிற சந்தீப் கோஸ் என்பவருக்கு நீண்ட அறிமுகமானவர் அப்புறம் அவருடைய இவர் வந்து ஏற்கனவே வந்து பல்வேறு காவல்துறை காவல்துறை உதவியாளருங்கிற பதவியில் பன்னெண்டாயிரம் ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்த பதிலும் அவர் வந்து பல்வேறு காவல்துறை அதிகாரிகிட்டையும் பொலிட்டிக்கலி வந்து அவள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சனாகவும் இருந்ததுனால தான் அந்த பதவியே அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தெரிய வருது அவனுடைய செல்ஃபோனை வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிற பொழுது அவன் வந்து இதுபோல் வன்புறவு வன்புணர்வு நிகழ்வுகள் பார்த்தீங்களா இதை வந்து இந்த ஊதா படம்னு சில பேர் பார்க்குறாங்களே அந்த படமெல்லாம் வந்து அவன் விரும்பி பார்த்ததாகவும் மனிதனுக்கும் மிருகங்களும் வந்து செய்கிற பல்வேறு வன்புணர்வுகளெல்லாம் வந்து பல முறை வந்து ரசித்து பார்த்துருக்கான்னு இந்த மாதிரியான சிந்தனை ஓட்டமுடைய நபர் அவை அது செஞ்சிருக்க கூடும் அப்படின்லாம் வந்து சர்க்கிம் சென்சல் எவடி எவிடென்ஸாக கிடைக்கிறது அப்புறம் அவருடைய குடும்ப சூழ்நிலையை பார்த்தா அவன் ஏற்கனவே வந்து மூ நான்கு திருமணங்கள் செய்திருக்கான் நான்கு திருமணங்களில் அவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து முதல் மனைவி பேர் வந்து பெஹாலா பெஹாலா அப்படி இரண்டாவது மனைவி பார்க் சர்க்கஸ் மூன்றாவது மனைவி மனைவி வந்து பராக்பூர்லேருந்து ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கான் நாலாவது வந்து அலிப்பூரை சேர்ந்த பெட்ரோல் பங்கில் வேலை செய்கிற ஒரு பெண் இந்த நாலு பெண்களுமே எப்படி அவனை விட்டு பிரிந்திருக்கிறார்கள் நாலு பெண் கல்யாணம் பண்ண நாலு பேருமே அவங்க கூட வாழலை ஏன் வாழவில்லை என்றால் அவன் வந்து இரவு நேரங்களில் வந்து தன்னுடைய சொந்த மனைவியிடம் வந்து புணர்வுகளில் ஏற்படுகிற போது கூட வன்புணர்வு தான் செய்வான் அவனோட கோஆப்பரேட் பண்ண முடியல என்ற காரணத்தை வைத்து அவனை விட்டு ஓடி இந்த நிகழ்வுகள் என்ன தெரிவிக்குதுன்னா இவன் வந்து ஒரு வக்கரபுத்தி உடையவன் நம்ம லாங்குவேஜில் சொல்லப்போனால் ஒரு பெண்களை வந்து வன்புணர்வு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு புத்தி உடையவன் இவன் இந்த நாலரை மணிக்கு உள்ளே நுழைஞ்சிருக்கிறான் இவன் இந்த காரியத்தை செஞ்சுருக்கிறான் அப்படிங்கிறதுலாம் வந்து நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு ஆனால் இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுதுன்னா இவன் குற்றவாளிங்கிறது முதல் குற்றவாளி தெரியும் இவன் வந்து இன்ஃப் எந்த இன்ஃப்ளூயன்ஸில் சேர்ந்தான் கல்லூரி முதல்வர் வந்து ஏன் வந்து பெற்றோர்களுக்கு உடனடியாக உண்மையை சொல்லவில்லை இந்த காவல்துறை விசாரணைக்கு வந்ததுக்கப்புறம் முதல்ல வந்து அவசர அவசரமாக வந்து எப்படி வந்து இந்த ஏஆர் காப்பிகள் வந்து தவறுதலாக பதிவு செய்யப்பட்டது அப்புறமேல வந்து காவல்துறை வந்து இந்த பாடியெல்லாம் வந்து இன்கோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமே வந்து ராத்திரி பதினொன்றரை மணிக்கு தான் அந்த எஃப்ஐஆரை பதிவு செஞ்சுருக்கீங்க இதற்கான காரணங்கள் என்ன சிபிஐ வந்து இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ள சிபிஐ வந்து இப்போ பொறுப்பேற்றிருக்கீங்க இல்லையா விசாரணை பொறுப்பேற்றிருக்கீங்களா பொறுப்பேற்றது வந்து டுவெண்ட்டி செகண்ட் குள்ளே என்னதான் விசாரிச்சிருக்கீங்க ஏன் இவ்வளோ தாமதம் ஏன்னா பொறு நெஞ்சு பொறுக்கவில்லை யாருக்கு பொறுக்கவில்லை இது உயர் உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதிகளுக்கு நெஞ்சு பொறுக்கதில்லை இந்த நிலைகட்ட மாந்தலில் மாந்தலின் நிலைதன்னை நினைக்கையில் தன் நெஞ்சு பொறுக்கிறது சந்திர சூட்டு டிஒய் சந்திர சீட்டு சூட்டும் ஜே பி பாத்திவாலா மனோஜ் மிஸ்ரா இவங்க மூணு பேர் அடங்கிய சுப்ரீம் கோர்ட்டுடைய பெஞ்சு வந்து இந்த பொதுமக்கள் அத்தனை பேரும் நாடே கொந்தளிக்குதே மருத்துவக் கல்லூரியில் முதுநிலை படிக்கிற ஒரு ஆர்ஜிகார் என்கின்ற மிகப்பெரிய மருத்துவமனையில் ஆயிரக்கணக்கான பேர் வந்துட்டு போகிற மருத்துவமனையில் ஒரு பெண் தங்கும் இடத்துல அல்லது ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால்குள்ளே எப்படி ஒரு அந்நியர் பாதுகாப்பட்ட முறையில் அவங்க எப்படி வந்து துணை இல்லாமல் அவங்க வந்து அங்கே பணி அமர்த்தப்பட்டார் எப்படி ஒரு ஆண் உள்நுழைய முடியும் அவ்வளோ பாதுகாற்றப்பட்ட பெண் சூழ்நிலையில் தான் வந்து கல்கத்தா போன்ற இடங்களில் வந்து பெண் மருத்துவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்களா அப்படின்லாம் வந்து மிகவும் அக்கறையாக வந்து திரு டி ஒய் சந்திரசேட் அவர்களும் ஜே பி திரு மனோஜ் மனோஜ் மிஸ்ரா மூன்று பேரும் வந்து மிகப்பெரிய கேள்வியை வந்து கல்கத்தா அரசை நோக்கி கேட்டிருக்கிறாங்க கல்கத்தா அரசை நோக்கி மட்டும் அல்ல கல்கத்தாவோடைய உயர்நீதிமன்றத்தையும் பார்த்து நீங்கள் வந்து உடனடியாக சிபிஐக்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணீங்க இல்லையா சிபிஐக்கு ரிப்போர்ட் பண்ணதில் அவங்க விசாரித்த விதம் என்ன ஏன் வந்து இதுக்கு பின்னணியில் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படி ஏன் வந்து காலதாமமாக நடந்துச்சு ஏன் இந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்பர் லைனில் போகாமல் இருந்துச்சு அப்படிங்கிற கேள்விகள் அத்தனையுமே கேட்டாங்க கேட்டுட்டு சுப்ரீம் கோர்ட்டு இந்த எந்த வழக்கிலையுமே இல்லாத அளவுக்கு ஒரு பத்து பேர் அடங்கிய ஒரு குழுவை வந்து நிர்ணயிச்சிருக்காங்க அந்த பத்து பேர் அடங்கிய குழு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த வழக்கை வந்து சரியான முறையில் விசாரணை போகிறதா என்பதை கண்காணிப்பதற்கான ஒரு குழு அதற்கு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் குழுமத்திற்கு நமது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிக்க வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம் பாராட்டுகள் இப்போ இந்த பத்து பேர் அடங்கிய குழு வந்து இவங்க நியமிச்சு அங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா திருமதி மம்தா பேனர்ஜி அவர்கள் மம்தா பேனர்ஜி அவர்கள் அவங்க மேலே வந்து அரசு நிர்வாகம் சரியில்லை காவல்துறை மீது இருக்கிற கண்காணிப்பு சரியில்லை காவல்துறையுடைய செயல்பாடுகள் சரியில்லை சட்டம் ஒழுங்கு சரியில்லை சட்டம் ஒழுங்கு எப்படின்னா அந்த காவல் கா அது ஊர்வலமாக செல்கின்ற பொழுது அங்கே வந்து நோய்பாய்பட்டு எல்லாம் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கிற ஒரு பகுதியில் நாற்பது பேர் அடங்கிய குழு என்று நாமெல்லாம் வந்து தெரிஞ்சிகிட்டு இருக்கும்போது இல்லை இல்லை கிட்டத்தட்ட வந்து கணக்கில் அடங்காத நபர்கள் வந்து ஒரு ஊர்வலத்தின் போது எல்லை மீறி மருத்துவமனைக்குள்ளும் பொது இடங்களில் நுழைந்து தாக்குதல் நடத்தி மிகப்பெரிய சேதத்தை உருவாக்கியிருக்கிறார்கள் என்று சொன்னால் மம்தா பேனர்ஜியுடைய அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது சட்டம் ஒழுங்கு பராபரிப்பதற்கு நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் என்ன என்று அரசையும் வந்து சுப்ரீம் கோர்ட்டு கேள்வி கேட்டிருக்குது திருமதி மம்தா பேனர்ஜி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் வந்து இந்த வழக்கை வந்து சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட்டுக்கு போயிருக்குது ஹைகோர்ட்டிலிருந்து ஒரு விசாரணை சிபிஐக்கு அனுப்பியிருக்குது அந்த சிபிஐ கண்காணிப்பது அல்லது சிபிஐ வந்து உதவி செய்வதற்காக நான் வந்து பத்து பேர் கொண்ட குழுவை நான் அமைத்திருக்கிறேன் அமைத்திருக்கிறேன் அவர்கள் அந்த குழு அந்த விசாரணை முழு ஒத்துழைப்பு கொடுப்பதற்காக அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறேன் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இருப்பினும் இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் இந்த விசாரணையை வந்து விசாரணை அறிக்கையை வந்து அவ்வப்போது வந்து உச்ச தகவல் தெரிவிக்கணும் அப்படின்னு வந்து இப்போ சொல்லியிருக்காங்க இந்த கேஸில் என்னென்னு என்ன சொல்கிறாங்கண்ணா சார் முதல்ல இருந்தே என்ன சொன்னாங்கன்னா இது வந்து ஒருத்தரால் பண்ணப்படலை பலரால செஞ்சுப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்து இப்போ போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்லேருந்து இது என்ன தெரியுது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும்